ஹலோ விவாடி, இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்ட்வேர் சிங்க்ரனைசேஷன்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நம்ம வாட் இஸ் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன், வாட் இஸ் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட், அதுல என்னெல்லாம் நடக்குது, வாட் இஸ் மெயின்லி ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்த்தோம். சோ இப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம் எதில் அக்கர் ஆகும் அப்படின்றப்போ வென் டூ ஆர் மோர் ப்ராசஸ் ரன்னிங் கன்கரண்ட்லி ஷேர் தி சேம் டேட்டா ஆர் சேம் வேரியபிள். எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ப்ராசஸ் இருக்கு, அந்த ரெண்டு ப்ராசஸ்மே வந்து பேரலா ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது அந்த ரெண்டு ப்ராசஸ்க்குமே வந்து சேம் டேட்டா சேம் வேரியபிள் அட் இஸ் நத்திங் பட் ஷேர் ரிசோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தேர் மே பி எ ப்ராப்ளம். அதுதான் வந்து ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு ஷேர் டேட்டா யூஸ் பண்ணும் போது எனக்கு நடக்கும். வை? பிகாஸ் இட் மே பி அ கோஆபரேட்டிவ் ப்ராசஸ், ரைட்? சோ இந்த இடத்துல த வேல்யூ ஆஃப் தட் வேரியபிள் மே நாட் பி அப்டேட்டட் கரெக்ட்லி பிஃபோர் இட்ஸ் பீங் யூஸ்ட் பை அ செகண்ட் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு பி ஒன் ப்ராசஸ் அண்ட் பி டூ ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பி ஒன் ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் கூட போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்க பி ஒன் அண்ட் பி டூ தே ஹாவ் ஷேர் டேட்டா. ஓகே, சோ பி ஒன் ப்ராசஸ் வந்து அந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த டேட்டாவை மாடிஃபை பண்ணுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் பி டூ ப்ராசஸ் வந்து த சேம் டேட்டா, ஃபர்ஸ்ட் இருந்த டேட்டா மாடிஃபை பண்றதுக்கு முன்னாடி இருந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஏற்கனவே மாடிஃபை பண்ணனால செகண்ட் ப்ராசஸ் அந்த மாடிஃபிகேஷன் வந்து எனக்கு அஃபெக்ட் பண்ணது. சோ திஸ் வி கால் இட் ஆஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சச் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன். என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் வந்து ஏதாவது ஒரு மாடிபிகேஷன் இல்ல ஏதாவது ஒரு அப்டேஷன் பண்ணும் பொழுது எனக்கு இன்னொரு ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. வை? பிகாஸ் தே ஹேவ் ஷேர் டேட்டா. ஓகே, சோ இந்த இடத்துல தட் கண்டிஷன் வி கால் இட் அஸ் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன். இதுதான் வந்து ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சோ இத வந்து தேர் ஆர் சாஃப்ட்வேர் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் டு திஸ் ப்ராப்ளம். இதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்ரோச் யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம், ஹார்ட்வேர் அப்ரோச்சஸ் மூலியமாவும் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் டு திஸ் ப்ராப்ளம். சோ நம்ம எப்படி ப்ராசஸ் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிங்க்ரனைஸ் பண்றோம், ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சிங்க்ரனைஸ் பண்றோம் அப்படின்றது தான் வி கால் இட் அஸ் ஹார்ட்வேர் சிங்க்ரனைசேஷன். ஓகே, சோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா மெனி சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் ஹார்ட்வேர் சப்போர்ட் ஃபார் கிரிட்டிக்கல் செக்ஷன் கோட். ஓகே, த கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் டு பி சால்வ் ஈஸிலி இன் அ சிங்கிள் ப்ராசஸ் என்விரான்மெண்ட். இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஹார்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன் கோட எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் டு பி சால்வ் ஈஸிலி இன் அ சிங்கிள் ப்ராசஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ப்ராசஸ் இருந்தா நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் எக்ஸிக்யூட் பண்றது ஈஸி, சால்வ் பண்றது ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ப்ராசஸ் பி ஒன் வந்து எனக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் கோட்குள்ள போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பி டூ பி த்ரீ பி ஃபோர் எல்லாம் வந்து எனக்கு வெயிட்டிங் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்ப பி டூ பி த்ரீ பி ஃபோர் எல்லாமே வந்து தே ஆர் கால்ட் அஸ் இன்டரப்ட்ஸ். வை? பிகாஸ் பி ஒன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து அது பி ஒன் வந்தோன்னு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. சோ தே ஆர் கால்ட் அஸ் இன்டரப்ட்ஸ். ஓகே, சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் ப்ராசஸர் என்விரான்மெண்ட்ல சிங்கிள் ப்ராசஸர் இருக்கிற இடத்துல இஃப் வி குட் டிசலோ இன்டரப்ட்ஸ், நம்ம அந்த இன்டரப்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது வெயிட்டிங் கியூல இருக்கிற ப்ராசஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிசலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, டு அக்கா வயல ஷேர்ட் வேரியபிள் ஆர் ரிசோர்சஸ் பீங் மாடிஃபைட். எப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஷேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மீதி இருக்க ப்ராசஸ நம்ம யூசிங் மெசேஜ் மெசேஜ் பாசிங் மூலியமா நம்ம எல்லா இன்டரப்ட்ஸையுமே டிசலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து எந்த ப்ரியம்ஷனுமே இல்லாம, கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம தே கெட் எக்ஸிக்யூட்டட். ஓகே, இன் சிங்கிள் ப்ராசஸ் என்விரான்மெண்ட் திஸ் குட் பி ஈஸி. ஓகே, பட் இன் திஸ் மேனர் வி குட் பி ஷியோர் தட் கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் குட் பி அலோட் டு எக்ஸிக்யூட் இன் ஆர்டர் வித்வுட் ப்ரியம்ஷன். ப்ரியம்ஷன் இல்லாம கரண்டா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்க கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் ப்ரியம்ஷன் இல்லாம எக்ஸிக்யூட் ஆகும். அன்பார்ச்சுனேட்லி தி சொல்யூஷன் இஸ் நாட் ஃபீசிபிள் இன் மல்டி ப்ராசஸ் என்விரான்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிங்கிள் ப்ராசஸ் என்விரான்மெண்ட்ல நம்ம மெசேஜ் ஒரு ப்ராசஸர் வந்து மெசேஜ் அனுப்பி இதை இன்டரப்ட்ஸ் எல்லாம் டிசலோ பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸை கரண்ட்லி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் ப்ரியம்ஷன் இல்லாம நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனா இது வந்து மல்டி ப்ராசஸ் என்விரான்மெண்ட்ல திஸ் இஸ் நாட் ஃபீசிபிள், திஸ் இஸ் நாட் பாசிபிள். வை? பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிசேபிளிங் இன்டரப்ட் ஆன் மல்டி ப்ராசஸ் என்விரான்மெண்ட் கேன் பி டைம் கன்சூமிங் அஸ் த மெசேஜ் பாஸ் டு ஆல் தி ப்ராசஸர். இப்போ சிங்கிள் ப்ராசஸர் அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸருக்கு மட்டும் நான் மெசேஜ் அனுப்பிச்சா போதும். ஆனா மல்டி ப்ராசஸர் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு ப்ராசஸருக்குமே நான் மெசேஜ் அனுப்பிச்சு அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணி இட் மே பி டைம் கன்சியூமிங். அந்த இடத்துல எனக்கு டைம் வந்து அதிகமா
எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் நான் மெசேஜ் அனுப்பிச்சு எல்லா இன்டரப்டையுமே வந்து நான் டிசலோ பண்ணணும். சோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு டைம் வந்து அதிகமா எடுக்குது. ஓகே, திஸ் மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் லாக்ஸ் delay the entry of threads into critical section and the system efficiency decreases. So இந்த மாதிரி டைம் வந்து எனக்கு அதிகமா எடுக்கறனால கண்டிப்பா சிஸ்டம் ஓட எஃபிஷியன்சி வந்து கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இதனால தான் வந்து மல்டி ப்ராசஸ் என்விரான்மென்ட்ல வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றது இட் இஸ் நாட் ஃபீசிபிள். ஓகே, சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன மெக்கானிசம் பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்ட்வேர் சிங்க்ரனைசேஷன் டெஸ்ட் அண்ட் செட் லாக் அப்படின்ற ஒரு மெக்கானிசம்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். டெஸ்ட் அண்ட் செட் லாக் தட் இஸ் டிசிஎல் மெக்கானிசம், டிஎஸ்எல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ் அ சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம். ஓகே, இட் யூசஸ் அ டெஸ்ட் அண்ட் செட் இன்ஸ்ட்ரக்ஷன். சோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், டெஸ்ட் அண்ட் செட் அப்படின்றப்போ, டெஸ்ட் அண்ட் செட் அப்படின்றப்போ எனக்கு டெஸ்ட் அப் ஏதாவது ஒரு வேல்யூவை டெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த வேல்யூவை நம்ம செட் பண்றோம், இன்னொரு வேல்யூவை நம்ம செட் பண்ண போறோம். தட் வி கால் இட் டெஸ்ட் அண்ட் செட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ப்ரொவைட் சிங்க்ரனைசேஷன் அமாங் த ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிங் கன்கரண்ட்லி. டெஸ்ட் அண்ட் செட் லாக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டெஸ்ட் அண்ட் செட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா தான் இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். வாட் ஆர் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ரிட்டர்ன்ஸ் ஓல்ட் வேல்யூ ஆஃப் மெமரி லொகேஷன் அண்ட் செட்ஸ் த மெமரி லொகேஷன் வேல்யூ டு ஒன் அஸ் அ சிங்கிள் அட்டாமிக் ஆபரேஷன். சோ எனக்கு ஓல்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ இருக்கிற வேல்யூ என்னன்னு நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிடுவோம். சோ ஜீரோ அண்ட் ஒன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஜீரோ இருக்கு அப்படின்னா நான் இப்போ கரண்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன் அப்படின்ற வேல்யூவை நான் செட் பண்ணிடுவேன். Okay, that we call it as test and set mechanism. Okay, as a single atomic operation. So single atomic operation, atomic அப்படின்றப்ப it is unpredictable. Sorry, uninterruptible. So எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற ஓல்டு வேல்யூவை ஒன் அப்படின்ற ஒரு வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிடுவோம். புதுசா நம்ம ஒன் அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகே, சோ சிங்கிள் அட்டாமிக் ஆப்ரேஷன் இஸ் அன்இன்டரப்டபிள். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஒன் ப்ராசஸ் இஸ் கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் அ டெஸ்ட் அண்ட் செட், இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு டெஸ்ட் அண்ட் செட் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நோ அதர் ப்ராசஸ் இஸ் அலோட் டு பிகின் அனதர் டெஸ்ட் அண்ட் செட். இப்போ ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் வந்து செகண்ட் ப்ராசஸ் வந்து டெஸ்ட் அண்ட் செட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரே ஒரு ப்ராசஸ் தான் அட் அ டைம் டெஸ்ட் அண்ட் செட் மெக்கானிசம் யூஸ் பண்ண முடியும் அண்டர் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டெஸ்ட் அண்ட் செட் இஸ் பினிஷ். சோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அந்த டெஸ்ட் அண்ட் செட் லாக் மெக்கானிசம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேன் என்டர் இன்டு த டெஸ்ட் அண்ட் செட் ப்ராசஸ். ஓகே, சோ அட் அ டைம் ஒரு ப்ராசஸ் தான் எனக்கு டெஸ்ட் அண்ட் செட் மெக்கானிசம் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் நத்திங் பட் த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா சோ லாக் வேல்யூ எனக்கு இங்க ரெண்டே ரெண்டு வேல்யூ தான், ஒன்னு ஜீரோ இன்னொன்னு ஒன். ஓகே, லாக் வேல்யூ ஜீரோ அப்படின்னா என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன் இஸ் கரண்ட்லி வேக்கன்ட் அண்ட் நோ ப்ராசஸ் இஸ் பிரசன்ட் இன்சைட் இட். லாக் வேல்யூ எனக்கு ஜீரோ அப்படின்னா எனக்கு அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் கோடுக்குள்ள எந்த ப்ராசஸும் இப்ப கரண்டா நீ எக்ஸிக்யூட் ஆகல, நீ உள்ள போய்க்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்றது தான் லாக் வேல்யூ ஜீரோ அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாக் வேல்யூ ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னா மீன்ஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் இஸ் கரண்ட்லி occupied and a process is present inside it. So on the critical section code குள்ள ஒரு process execute ஆயிட்டு இருக்கு அப்படின்றத mean பண்றதா வந்து lock value is equal to 1. So lock value 0 அப்படினா there is no process inside the critical section, lock value 1 அப்படினா there is a process inside the கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்றது. ஓகே, சோ இப்போ இனிஷியலா ஒரு ப்ராசஸ நம்ம ஸ்டார்ட் பண்றோம், இனிஷியலா இப்ப நம்ம டெஸ்ட் அண்ட் செட் லாக் மெக்கானிசம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றப்போ எனக்கு இனிஷியலா அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் கோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த ப்ராசஸுமே இருக்காது. சோ இனிஷியலா எனக்கு லாக் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா தான் இருக்கும். வை? பிகாஸ் ஜீரோ அப்படின்றப்போ தேர் இஸ் நோ ப்ராசஸ் இன்சைட் த கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்றது. சோ இதை நம்ம ஒரு சினாரியோ வச்சு இப்ப பாக்கலாம். சோ என்னோட சினோரியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்க கோட் இருக்கு, திஸ் இஸ் மை கோட், இது வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷனுக்காக போட்டிருக்க கோட். ஓகே, இது என்னோட கோட் தான், இது ரெண்டுமே கோட். சோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்றத பாக்கலாம். ஓகே, சோ ப்ராசஸ் பி ஒன் அரைவ். சோ எனக்கு ப்ராசஸ் பி ஒன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு இருக்கு. ஓகே, ப்ராசஸ் பி ஒன் அரைவ், இட் எக்ஸிக்யூட்ஸ் த டெஸ்ட் அண்ட் செட் லாக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எனக்கு டெஸ்ட் அண்ட் செட் லாக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றப்போ இது வந்து ப்ராசஸ் பி ஒன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போது என்ன அப்படின்னா டெஸ்ட் அண்ட் செட் லாக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எனக்கு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கு, ஒன்னு லாக் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இன்னொன்னு லாக் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்ற ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எனக்கு இருக்கு. ஓகே, சின்ஸ் லாக் வேல்யூ செட் டு ஜீரோ, ஸோ இட் ரிட்டர்ன் ஜீரோ டு தி வைல் லூப் அண்ட் செட்ஸ் தி லாக் வேல்யூ டு ஒன். வாட் டஸ் இட் மீன், இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு லாக் வேல்யூ இனிஷியலா எந்த
ப்ராசஸுக்குமே எனக்கு லாக் வேல்யூ இனிஷியலா என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா தான் இருக்கும். இனிஷியலா எந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு அந்த ப்ராசஸோட இனிஷியல் வேல்யூ ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பூலியன் இந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் இன் டேர்ம்ஸ் எனக்கு ஜீரோ அப்படின்றது பூலியன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபால்ஸ், ஒன் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ட்ரூ. ஓகே, எனக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல வந்து பூலியன் வேல்யூ வச்சு பார்க்கும் போது ஜீரோனா ஃபால்ஸ், ஒன்னா ட்ரூ. ஸோ எப்படி எனக்கு லாக் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள எந்த ப்ராசஸுமே இல்லை, நோ ப்ராசஸ் இஸ் இன்சைட் கிரிட்டிக்கல் செக்ஷன். அதே மாதிரி லாக் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா ப்ராசஸ் இஸ் தேர் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, அதே மாதிரி தான் ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு எந்த ப்ராசஸும் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள இல்லை. அதே மாதிரி ட்ரூ அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் பூலியன் டேர்ம்ஸ்ல எனக்கு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ, ஜீரோ அண்ட் ஒன் இந்த கோடை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ சின்ஸ் லாக் வேல்யூ செட் டு ஜீரோ, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்னோட லாக் வேல்யூ இனிஷியலா நான் ஜீரோன்னு சொல்லிட்டேன், அப்போ எனக்கு என்ன ஆகும், என்னோட லாக் வேல்யூ வந்து இனிஷியலா எனக்கு ஜீரோவா தான் இருக்கும். ஸோ இந்த கோட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பூலியன் டெஸ்டன் செட் குள்ள போகுது. பூலியன் எனக்கு வந்து டார்கெட் நான் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், இங்க நான் நோட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இனிஷியலா என்னோட லாக் வேல்யூ வந்து ஜீரோ, இனிஷியலா லாக் வேல்யூ ஜீரோ அப்படின்னா என்னோட பூலியன் வேல்யூ என்ன, ஃபால்ஸ். அப்ப இந்த இடத்துல எனக்கு டார்கெட்டோட வேல்யூ இனிஷியலா என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்வி இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஆர்வி இஸ் நத்திங் பட் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே, என்னோட ஆர்வி வந்து ஃபால்ஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ நான் செட் பண்றேன். ஸோ நான் என்னோட டார்கெட் வேல்யூ ஃபால்ஸை நான் ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் இங்க செட் பண்றேன். அப்போ என்னோட டார்கெட் என்னவாயிடும் அப்படின்னா டார்கெட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, ரிட்டர்ன் ஆர்வி அப்படின்றப்போ என்னோட ஆர்வியோட வேல்யூ என்ன, ஃபால்ஸ். அப்போ எனக்கு இங்க என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் தான் எனக்கு இந்த கேஸில் ரிட்டர்ன் ஆகும். இதே தான் நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு இனிஷியலா லாக்கோட வேல்யூ என்ன, ஜீரோ. ஸோ இனிஷியலா என்னோட லாக்கோட வேல்யூ ஜீரோவா இருக்கு. அப்ப ரிட்டர்ன் வேல்யூ ஆர்வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா தான் இருக்கும். டார்கெட் வேல்யூ இங்க எனக்கு என்னவா இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, டார்கெட் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ இட் ரிட்டர்ன் ஜீரோ டு தி வைல் லூப் அண்ட் செட் த லாக் வேல்யூ டு ஒன். நம்ம டார்கெட்டோட வேல்யூ இந்த லாக் வேல்யூவை நம்ம ஒன் அப்படின்னு செட் பண்றோம். இங்க வந்து எனக்கு ஒன் அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அகைன் ரிட்டர்ன் ஆர்வி அப்படின்றப்ப எனக்கு ஆர்வியோட வேல்யூ என்ன, ஜீரோ. ஸோ எனக்கு ஜீரோ தான் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றது. ஓகே, ஸோ லாக் வேல்யூ எனக்கு இனிஷியலா ஜீரோ இருக்கு, அந்த ஜீரோவை நம்ம லாக் வேல்யூ ஒன்னு நம்ம செட் பண்ணிட்டு ஜீரோவை ரிட்டர்ன் பண்றோம். அப்ப ரிட்டர்ன் பண்ணும் போது எனக்கு ஜீரோ ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இதுதான் இந்த இடத்துல நடக்குது, இந்த ப்ராசஸ்ல இதுதான் நடக்குது. அப்ப இனிஷியலா என்னோட லாக் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஜீரோ. ஓகே, யா, இப்போ இது ரிட்டர்ன் வேல்யூ ஜீரோ பிரேக்ஸ் தி வைல் லூப் கண்டிஷன். எப்போ இப்ப நீங்க இந்த கோட் பாத்தீங்க அப்படின்னா வைல் டெஸ்ட் அண்ட் செட் லாக் அப்படின்றப்போ டெஸ்ட் அண்ட் செட் லாக் கண்டிஷன்ல எனக்கு அந்த ப்ராசஸ்ல வந்து எனக்கு லாக் வேல்யூ ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த லாக் அண்ட் இந்த வைல் லூப்க்குள்ளேயே அது வந்து லூப் ஆயிட்டே இருக்கும். ஓ, எனக்கு எப்போ இந்த இடத்துல லாக்கோட வேல்யூ ஜீரோன்னு வருதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லாக் இந்த வைல் லூப் பிரேக் பண்ணி அந்த ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போகும். ஓகே, இப்போ பி ஒன் வந்து எனக்கு லாக் வேல்யூ ஜீரோன்னு இருந்து நம்ம ஒன்னு செட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரிட்டர்ன் வேல்யூ ஜீரோன்னு கிடைச்சிருச்சு. அப்ப ஜீரோன்னு கிடைச்சோன்னு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு லாக்கோட வேல்யூ ஜீரோன்னு வந்தோடனே வைல் லூப்ப பிரேக் இட் பிரேக்ஸ் தி வைல் லூப். ஓகே, பிரேக் பண்ணி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பி ஒன் ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆகிடும். ஓகே, தி ரிட்டர்ன் வேல்யூ ஜீரோ பிரேக்ஸ் தி வைல் லூப் கண்டிஷன், பி ஒன் என்டர்ஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ். ஓகே, ஸோ இட் என்டர்ஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிங். நவ் ஈவன் இஃப் ப்ராசஸ் பி ஒன் கெட்ஸ் ப்ரீஎம்டட் இன் த மிடல், ஒருவேளை ப்ராசஸ் பி ஒன் வந்து ப்ரீஎம்ட் ஆனாலும் சென்டர்ல மிடில் வந்து எனக்கு ப்ரீஎம்ட் ஆனாலும் நடு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வேற ப்ராசஸ் வந்து ப்ரீஎம்ட் ஆனாலும் நோ அதர் ப்ராசஸ் கேன் என்டர் த கிரிட்டிக்கல் செக்ஷன். வேற எந்த ப்ராசஸும் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனை என்டர் பண்ண முடியாது. வை? பிகாஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆக போக முடியும். எனி அதர் ப்ராசஸ் கேன் என்டர் ஒன்லி ஆஃப்டர் த பி ஒன் கம்ப்ளீட்ஸ் அண்ட் செட் த லாக் வேல்யூ டு ஜீரோ. எப்போ இந்த பி ஒன் ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்குதோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா லாக் வேல்யூவை ஜீரோன்னு செட் பண்ணிட்டு அது வந்து அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட சினாரியோ. என்ன அப்படின்றப்போ எனக்கு லாக் வேல்யூ ஜீரோ அண்ட் ஒன், ஜீரோன்னு இருக்கும்பொழுது எனக்கு இந்த வைல் லூப் வந்து பிரேக் ஆகி கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போகும். அப்படி ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா லாக் வேல்யூ ஒன்னு இருந்துச்சுன்னா இந்த வைல் லூப்க்குள்ளேயே அது லூப் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ சினாரியோ ஒன் பார்த்தோம். சினாரியோ ஒன்ல என்னாச்சு அப்படின்னா என்னோட ப்ராசஸ் பி ஒன் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ சினாரியோ டூ பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, எனக்கு அனதர் ப்ராசஸ் இப்போ ப்ராசஸ் பி ஒன் வந்து எனக்கு
கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அனதர் பி டூ ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்காக வெயிட் பண்ணுது. ஓகே, இட் எக்ஸிக்யூட்ஸ் டெஸ்ட் அண்ட் செட் லாக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆஸ் யூஸ்வல் எனக்கு இந்த டெஸ்ட் அண்ட் செட் லாக் இன்ஸ்ட்ரக்ஷனை அது எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது இப்போ எனக்கு லாக் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் உள்ள வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் பொழுது என்னோட லாக் வேல்யூ என்னவா இருக்கும், ஒன்னா தான் இருக்கும். எப்போ இது ஃப்ரீயா இருக்கோ அப்பதான் என்னோட லாக் வேல்யூ ஜீரோவா இருக்கும். இப்ப என்னோட லாக் வேல்யூ என்ன, ஒன். வை? பிகாஸ் பி ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிங் இன்சைட் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, சின்ஸ் லாக் வேல்யூ இஸ் நவ் ஒன், சோ இட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ ஒன். எனக்கு எந்த லாக் வேல்யூ இருக்கோ அதுதான் எனக்கு ரிட்டர்னும் ஆகும். அப்போ எனக்கு லாக் வேல்யூ வந்து இங்க ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் வேல்யூவும் இங்க ஒன்னா தான் கிடைக்கும். சோ தி ரிட்டர்ன் வேல்யூ டஸ் நாட் பிரேக் த வைல் லூப் கண்டிஷன். சோ என்னோட வைல் லூப் கண்டிஷன்ல இங்க எனக்கு லாக் ஒன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, இந்த வைல் லூப் கண்டிஷன் வந்து பிரேக் ஆகாம இதுக்குள்ளேயே லூப் ஆயிட்டே இருக்கும். ஓகே, த ரிட்டர்ன் வேல்யூ டஸ் நாட் பிரேக் த வைல் லூப் கண்டிஷன். த ப்ராசஸ் பி டூ இஸ் ட்ராப்ட் இன்சைட் அண்ட் இன்ஃபைனைட் லூப், தட் இஸ் நத்திங் பட் த வைல் லூப். த வைல் லூப் கீப்ஸ் த ப்ராசஸ் பி ஒன் பிசி அண்டில் த லாக் வேல்யூ இஸ் ஜீரோ அண்ட் இட்ஸ் கண்டிஷன் பிரேக். ஸோ பி ஒன் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கறனால பி ஒன் வந்து பிஸியாவே இருக்கும். எப்போ இந்த ப்ராசஸ் என்டர் ஆகும் அப்படின்னா, வென் திஸ் லாக் வேல்யூ பிகம் ஜீரோ, திஸ் ப்ராசஸ் கேன் என்டர் இன் டு திஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, லாக் வேல்யூ ஜீரோ அப்படின்றப்போ எந்த அது ஒரு ப்ராசஸுமே அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள இல்லை. அந்த வைல் லூப் வந்து எனக்கு பிரேக் ஆகி இட் பிரேக்ஸ் அண்ட் கெட் இன்சைட் தஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, இன்கேஸ் மை லாக் வேல்யூ இஸ் ஒன், லாக் வேல்யூ ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா, தட் ப்ராசஸ் விச் எவர் ப்ராசஸ் வாட் எவர் ப்ராசஸ் ஓகே தட் ப்ராசஸ் வில் கெட் ட்ராப் inside that infinite loop. Okay, so ipa current execute aayittiruka process exit aanadukku apuram enoda lock value zero va maaranadukku apuram da enoda innor process second process critical section kulla enter aaga mudiyum. Okay, so scenario 3 paatham appadina எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, சினாரியோ டூல எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு லாக் வேல்யூ வந்து இப்போ ஒன்னு தான் இருந்துச்சு. வை? பிகாஸ் எனக்கு பி ஒன்ற ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு லாக் ஒன் வேல்யூ வந்து ஒன்னாவே இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு எந்த ப்ராசஸும் என்டர் ஆக முடியாது. ஓகே, இப்போ ப்ராசஸ் பி ஒன் கம்ஸ் அவுட் ஆஃப் த கிரிட்டிக்கல் செக்ஷன் அண்ட் செட்ஸ் தி லாக் வேல்யூ டு ஜீரோ. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பி ஒன் ப்ராசஸ் வந்து இட் கம்ஸ் அவுட். ஓகே, அது வெளியே வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் மட்டும்தான் இருக்கு. தேர் இஸ் நோ ப்ராசஸ் இன்சைட் த கிரிட்டிக்கல் செக்ஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு லாக் வேல்யூ ஜீரோ ஆகிடும். ஓகே, இது வெளியே வந்து லாக் வேல்யூவை ஜீரோ அப்படின்னு சொல்லி எனக்கு செட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள எந்த ப்ராசஸுமே இல்லை. அப்போ நெக்ஸ்ட் எந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோ தட் ப்ராசஸ் கேன் கெட் இன்சைட் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, ஸோ நவ் த வைல் லூப் கண்டிஷன் பிரேக்ஸ். ஏன் அப்படின்னா, எனக்கு லாக்கோட வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா, லாக்கோட வேல்யூ ஜீரோ அப்படின்னாலே வைல் லூப் வந்து பிரேக் ஆயிடும் அண்ட் கெட் இட் இன்சைட் த கிரிட்டிக்கல் செக்ஷன். இப்போ த வைல் லூப் கண்டிஷன் பிரேக்ஸ், நவ் ப்ராசஸ் பி டூ வெயிட்டிங் ஃபார் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஸோ பி டூ ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ தட் ப்ராசஸ் வில் என்டர் இன் டு த கிரிட்டிக்கல் செக்ஷன். நவ் ஈவன் இஃப் ப்ராசஸ் பி டூ த சேம், எல்லா ப்ராசஸ்க்குமே ஒரே மாதிரி தான். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து மிடில் ப்ரியம்ட் ஆனாலும் என் மீதி இருக்க ப்ராசஸ், ஏனி எந்த ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணியிருந்த ப்ராசஸும் என்னால் உள்ள என்டர் பண்ண முடியாது. ஏன்னா பி டூ ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எனி அதர் ப்ராசஸ் கேன் என்டர் ஒன்லி ஆஃப்டர் த ப்ராசஸ் பி டூ கம்ப்ளீட் அண்ட் செட்ஸ் த லாக் வேல்யூ டு ஜீரோ. ஸோ ப்ராசஸ் பி டூ வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனை கம்ப்ளீட்டாக அது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம், அது எக்ஸிட் ஆனதுக்கப்புறம், அது வந்து அந்த ப்ராசஸ் லாக் வேல்யூ ஜீரோன்னு செட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேன் கெட் இன் சைட் தான் கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு லாக் வேல்யூ வந்து எனக்கு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு லாக் வேல்யூ ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள அந்த ப்ராசஸ் போகலாம். ஓகே, இன்கேஸ் எனக்கு லாக் வேல்யூ வந்து ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள போக முடியாது. இது இந்த வைலூப்குள்ளேயே அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ட்ராப் ஆகி அந்த வைலூப்குள்ளேயே ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இஃப் இட் இஸ் ஜீரோ இட் கம்ஸ் இன் சைட் த கிரிட்டிக்கல் செக்ஷன் அண்ட் இட் கம்ப்ளீட் இட்ஸ் ப்ராசஸ் ஃபர்தர். ஓகே, அதுதான் இங்க இப்போ பூலியன் டெஸ்ட் அண்ட் செட் மெக்கானிசம்ல எனக்கு பூலியன் டார்கெட்டோட வேல்யூ இப்போ ஜீரோவா இருக்கு அப்படின்னா, எனக்கு ஆர்பியோட வேல்யூ என்னவா இருக்கும், எனக்கு ஜீரோவா இருக்கு. அப்ப டார்கெட்டோட வேல்யூவை நான் ஒன் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணேன் அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர்வி அப்படின்றப்போ எனக்கு ரிட்டர்ன் ஆர்வி அப்படின்றப்போ ஆர்வி இஸ் ஈக்குவல் டு டார்கெட், ஸோ ஆர்வியோட வேல்யூ ஸோ ஜீரோ. ஸோ என்ன எனக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ஜீரோ தான் ரிட்டர்ன் ஆகும். இன்கேஸ் என்னோட டார்கெட்டோட வேல்யூ ஒன் அப்படின்றப்போ
எனக்கு டார்கெட்டோட வேல்யூ 1. ஸோ எனக்கு டார்கெட் இங்கே நான் என்ன செட் பண்ண போறேன் அப்படின்னா 0 அப்படின்னு செட் பண்ணேன் அப்படின்னா ரிட்டர்ன் 1 அப்படின்றப்போ எனக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் 1 ஆகும். ஸோ லாக் வேல்யூ 0 இருந்துச்சு அப்படின்னா த ப்ராசஸ் கேன் என்டர் இன்சைட் த கிரிட்டிக்கல் செக்ஷன். இஃப் இட் இஸ் 1 அப்படின்னா ப்ராசஸ் வந்து என்டர் ஆக முடியாது, கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ள இட் கேனாட் என்டர். ஓகே, ஐ ஹோப் யூ கிளியர். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். திஸ் இஸ் வாட் டெஸ்டிங் செட் லாக் மெக்கானிசம் அப்படின்றது, ஹார்ட்வேர் அப்ரோச் ஃபார் த ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன் ப்ராசஸ். ஓகே, ஐ ஹோப் யூ கிளியர். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.